அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி ஒசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக. இன்றைய பதிவின் தலைப்பு பொன்னியின் செல்வன் ஒரு பார்வை. பொன்னியின் செல்வன் இன்று அதிகமான வசூலை அள்ளித்தரக்கூடிய ஒரு திரைப்படமாக மணிரத்னம் சொல்லக்கூடிய ஒரு பிராமணரால் எடுக்கப்பட்ட ஒரு கதையாக, பொன்னியின் செல்வன் நாவல் எழுதியவர் கல்கின் சொல்லக்கூடியவரும் ஒரு பிராமணராக இருக்கின்றார். ஆக எழுதியவரும் பிராமணர், அதை இன்றைய காலத்திற்கு ஏற்ப திரைப்படமாக வடிவமைத்து கொடுத்த ஒரு பிராமணர். இந்த பிராமணர்கள் இருவரும் சேர்ந்து உண்மையான ராஜராஜ சோழனுடைய வரலாற்றையும் ஆதித்த கரிகாலனுடைய வரலாற்றையும் குந்தி தேவியினுடைய வரலாற்றையும் எவ்வாறெல்லாம் மாற்றி மறைத்து சொல்லியிருக்கார் என்பதை யூடியூப் பல சகோதரர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் நாமும் கூட ராஜராஜனுடைய அக்காவும் ஆதித்த கரிகாலனுடைய தங்கையுமான குந்தவி தேவி பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த குந்தவி தேவி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை ஹலீமா என்று பெயர் மாற்றிக்கொண்ட விஷயமானது பல வரலாற்று நூல்கள் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பொன்னியின் செல்வன் நாவலிலோ அல்லது இனி எடுக்கக்கூடிய பொன்னியின் செல்வனுடைய இரண்டாம் பாகத்திலோ இந்த வரலாற்றினும் காண முடிய காரணம்னு சொன்னால், அது மிக குறிப்பாக பிராமணர்களுடைய நாவலாகவும் பிராமணர்களுடைய ஒரு திரைப்படமாகத்தான் விளங்குகிறது. இங்கே குந்தவி தேவி அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு மிக முக்கிய காரணம் என்று சொன்னால், தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொலையும் அந்த கொலைக்காக அன்றைக்கு இருந்த ராஜராஜன் வழங்கிய தீர்ப்பும் தான் ஒரு ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது 4 பிராமணர்கள் என்கிறது வரலாறு. இந்த 4 கொலையாளிகளுக்கும் மரண தண்டை வழங்கக்கூடாது, அவர்கள் முடியை வெட்டிவிட வேண்டும், அவர்கள் சொத்தினை அரசுடையமை ஆக்க வேண்டும், அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கிவிடும் என்பதுதான் அன்றைக்கு உத்தமச்சம் வழங்கிய தீர்ப்பாக இருந்தது. இந்த தீர்ப்பு காரணம் மண் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிராமணர்களுடைய கட்டாயத்தின் பேரால் மண் நீதியினுடைய கட்டளையாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு தான் குந்தவியினுடைய மனக்குழப்பத்திற்கும் பாதிப்புக்கும் மிக முக்கிய காரணமாக அமைந்தது. தன் சகோதரனை கொலை செய்தவர்களை சரியாக தண்டிக்க முடியாமல் மண் நீதியில் சொல்லக்கூடிய சட்டம் நிற்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இந்து மதத்தை வெறுத்தார்கள். அந்த வெறுப்பானது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலைக்கு வந்தது. இந்து மதத்தின் மீது மனக்கசப்புடன் இருந்த குந்தவி தேவியின் காலத்தில் அகலூர் பைத்தாகிய நத்தர்ஷா என்று சொல்லக்கூடிய வலியுல்லா அவர்கள் திருச்சியில் வாழ்ந்து வந்தார்கள். இவருடைய தாவாவினுடைய பலனாகத்தான் குந்தவி தேந்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது. தன் பெயரை ஹரிமா என்று மாற்றிக்கொண்டார்கள். நத்தர்ஷாவும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்தான். அவர் துருக்கி அனத்தோலியாவிலிருந்து தன்னுடைய சகோதரம் ஆட்சி ஒப்படைத்துவிட்டு சவுதி அரேபியா குஜராத் வழியாக திருச்சியில் வந்து தங்கியவர்தான் நத்தர்ஷா வலியுள்ள அவர்கள். குறிப்பாக திருச்சியிலே சிங்காரத்தோப்பில் இவருடைய அடக்கஸ்தலம் உள்ளது. இவருடைய அடக்கஸ்தல அருகாமையில் குந்தவிதேவனுடைய அடக்கஸ்தலமும் இருக்கிறது. ஆக இந்த நத்தர்ஷா வலியுள்ள அவர்களுக்கும் சுந்தர சோழனுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய குந்தவி தேவி, ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன் ஆகிய ராஜரன் அவர்களுக்கு நெருங்கிய உறவு. காரணம் என்று சொன்னால், நீண்ட காலமாக சுந்தர சோழனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை இருக்கும் பொழுது இந்த நத்தர்ஷாவுடைய துவாவினால்தான் குழந்தை பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்த நத்தர்ஷாவுடைய துவாவினால்தான் குந்தவி தேவியும் தன்னை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் மரண தருவாயின் பொழுது தன் பெயரிலிருந்த சொத்துக்களை எல்லாம் நத்தர்ஷாவுடைய தர்காவுக்கு ட்ரஸ்ட் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இவர்கள் சமயபுரத்தில் இருந்தான் கரிமா சொன்னதாகவும்,
அதனாலே சமயம் மாறிய புறம் என்ற பெயர் தான் பிற்காலத்தில் மருவி சமயபுரமாக, திருச்சி சமயபுரமாக வாழ்ந்ததென்றும் வரலாறும் சொல்லி வைக்கிறது. ராஜராஜ சோழன் தஞ்சையை தலைநகரமாக்கி திருச்சி உறையூரை தன்னுடைய சகோதரின் பேரிலே விட்டுவிட்டான். திருச்சி உறையூர் சொத்துக்கள் அனைத்துமே குந்தவி தேவிக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது, குந்தவி தேவி இறக்கும் தருவதனுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே நத்தர்ஷாவுடைய தர்காவிற்கு வக்ஃபும் செய்து விட்டார்கள். இன்றைக்கும் கூட சமீபமாக வக்ஃபோர்டுக்கு சொந்தமான சொத்துக்கள் பற்றிய ஒரு பிரச்சனை வரும் பொழுது கூட வக்ஃபோர்டு தலைவர் சொன்னார், திருச்சியில் உள்ள 6 கிராமங்கள் எங்களுக்கு சொந்தம் என்று, வக்ஃபோர்டுக்கு சொந்தம் என்று. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் குந்தவி தேவி அவர்கள் நத்தர்ஷாவிற்கு வக்ஃபு செய்த கிராமத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இனாம் குளத்தூர், இனாம் சூரியூர் போன்ற கிராமங்களெல்லாம் வக்ஃபு செய்ததாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வக்ஃபு செய்ததாகவும், அது பிற்காலத்தில் தனிப்பட்டவர் ஒரு ஆண்டு அனுபவிக்கும் பொழுது அவர்கள் பேரிலே பட்டா போட்டு கொண்டதாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த ஆதித்த கரிகாலன் மரணம்தான், மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களுடைய கொலையாளிகளுடைய தண்டனை தான் குந்தவிதேவனுடைய அந்த மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தது. ஆதித்த கரிகாலன் கொன்றது யார் என்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் 2 கருத்துக்கள் நாம் இங்கே முன்வைக்கின்றோம். 1, ஆதித்த கரிகாலன் உத்தம சோழன்தான், அதாவது மதுராந்தக சோழன்தான் கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. பாண்டியருடைய சூழ்ச்சியால் 4 பிராமண ஒற்றர்கள் தான் கொண்டார்கள் என்றும் கருத்து இருக்கிறது. இதில் முதல் கருத்தாகிய உத்தம சோழன் அழைக்கக்கூடிய மதுராந்தக சோழன், இவர் ஆதித்த கரிகாலனை கொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆதித்த கரிகாலனுடைய சித்தப்பா தான் இந்த மதுராந்தக சோழன். நீலகண்ட சாஸ்திரிகளுடைய போன்ற வலதுசாரி எழுத்தாளர்கள் தான் மதுராந்தக சோழன் மீது குற்றம் சாட்டுகின்றார். காரணம் என்று சொன்னால், 2வது காரணமாகிய 4 பிராமணர்கள் கொன்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையான வரலாற்றை மறைப்பதற்காகத்தான் மதுராந்தக சோழனாகி உத்தம சோழன் மீது ஒரு பழியை போட்டிருக்கின்றார்கள். இந்த பழியின் அடிப்படையில் தான் கல்கி தன்னுடைய நாவலிலே யார் கொன்றார்கள் என்பதை நீங்களே கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பார்வையாளருடைய அந்த தரிசனத்தை விட்டு விடுகின்றார். சுந்தர சோழன் இறந்ததும், ஆதித்த கரிகாலன் இறந்ததும், அருண்மொழிவர்மனாகிய ராஜராஜோழன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாட்டவர்கள் வற்புறுத்தியும் ராஜராஜோழன் சித்தப்பா மதுராந்தக சோழனையே பதவியேற்க வைத்தார். மதுராந்தக சோழன் தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரி கொண்டிருப்பாரானால் ராஜராஜ சோழன் தன்னுடைய சித்தப்பா பெயரை முன்மொழிந்திருக்க மாட்டார். மதுராந்தக சோழனுடைய தனக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டிய தன் மகனை விட்டுவிட்டு இளவரசனாக்கிறாருமே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அவருடைய பெயரை நமக்கு குறிக்கின்றது. உத்தம சோழன் என்று ஒரு பட்டப்பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தமன் என்று சொன்னால் நல்லவர், நேர்மையால் ஒழுக்கை சேர்ந்த உத்தமன் சொல்வார். அந்த அடிப்படையில் தான் உத்தம சோழன் சொல் பெயரை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டத்தை வழங்கியது கூட ராஜராஜ என்று சொல்லக்கூடிய வரலாறு குறித்து வைத்திருக்கின்றது. ஆக தன் அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொண்டார்னு சொல்லக்கூடிய வாதமானது வலதுசாரி எழுத்தாளருடைய ஒரு கற்பனையாகத்தான் இருக்கிறது. அடுத்து 3 ராஜசிங்க பாண்டியன் கிபி 910 பராந்தக சோழனுக்கு மத்தியிலே ஒரு போர் நடந்தது. இதில் பராந்தக சோழன் வெற்றியடைந்தார். பின் 940 மதுரை கொண்ட கோ பரகேஸ்வரி வர்மன் என்று பெயர் சுட்டி கல்வெட்டில் காணப்படுகிறது. ஆக 910 3 ராஜசிங்க பாண்டியனுக்கும் பராந்தக சோழனுடைய போரிலே பராந்தக சோழன் வெற்றி பெற்ற காரணத்தினால் 940 வடிக்கப்பட்ட கல்வெட்டிலே மதுரை கொண்ட கோ பரகேஸ்வரி வர்மன் என்று சொல்லக்கூடிய பெயரை கல்வெட்டில் காண முடிகிறது. 3 ராஜசிங்க பாண்டியன் இந்த தோல்வியால் மதுரையை விட்டு ஓடிவிடுகின்றான். தன் தாய் நாடான சேர நாட்டில் சென்று வாழ்ந்து வருகின்றான். 3 ராஜசிங்க பாண்டியன் தோல்வி அடைந்ததும் ஓடிச் சென்றதும் அவர் மகன் வீரபாண்டியனுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் மன உளைச்சல் ஏற்படுத்தியது. இதனால் வீரபாண்டியன் சோழ நாட்டின் மீது போர் தொடுக்கிறான். அந்த போரில் பராந்தக சோழனின் மகன் உத்தமசீலின் தலையை சீவி வீரபாண்டியனை வெட்டி விடுகின்றார்கள். வீரபாண்டியன் வெற்றியை கொண்டாட சோழன் தலை கொண்ட கோவீரபாண்டியன் என்று கல்வெட்டில் பொறித்து வைத்திருந்தான். இதனால் சோழர் குடும்பம் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட கருதி கொண்டு இந்த வீரபாண்டியன் மீது கடும் கோபம் கொள்கிறது. இந்த கோபம் 2 தலைமுறை தாண்டி
சுந்தரச்சோழன் மகன் ஆதித்த கரிகாலனுடைய காலகட்டத்தில் வரைக்கும் நீடிக்கிறது. 966 வீரபாண்டியன் மீது போர் தொடுத்து அவன் தலையை துண்டித்து விடுகின்றான் ஆதித்த கரிகாலன். இந்த பழிக்கு பழி நிகழ்ச்சி தான் வீரபாண்டியனுடைய ஆதரவளாகிய ஆபத்து உதவிகள் சொல்லக்கூடிய 4 பேர்கள் வீரபாண்டியனுடைய ஆபத்துதுகளாக இருந்த 4 பேர்கள் ஆதித்த கரிகாலனை பழி வாங்கி கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்றனர். இந்த திட்டத்தின் அடிப்படையில் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை கொலையும் செய்கின்றார்கள். கடம்பூர்னு சொல்லக்கூடிய கோட்டையிலே கொலை செய்கின்றார்கள். இந்த 3 பேர் பிராமணர்கள். இதில் ஒருவர் பேர் சோமன், 2வன் பெண் ரவிதாசன் பஞ்சவன், 3வன் பேர் பரமேஸ்வரன். 967 இந்த படுகொலை நடக்கிறது. இது பற்றிய உடையார்குடி கல்வெட்டில் இம்மூவர் பற்றியும் குறிப்புகள் உள்ளது. 987 ராஜராஜசோழன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இம்மூவரின் சொத்துக்களும் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படுகிறது என்று குறிப்புள்ளது. அதனால் அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்படவில்லை, நாடு கடத்தப்பட்டார் என்று வரலாறு சொல்கிறது. இதுதான் குந்தவி தேவிக்கு மனுநீதி மீது இருந்த, இந்து மதத்தின் மீது இருந்த வெறுப்புக்கான காரணமாக அமைகிறது. இம்மூன்று பிராமணர்களும் திருவனந்தபுரத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அந்த திருவனந்தபுரத்தின் மீது ராஜராஜன் படையெடுக்கின்றான். அவர்களை தோற்கடித்து சிறைபிடித்து வந்தவர்களை கொண்டு தான் தஞ்சை பெரிய கோயிலும் கட்டப்படுகிறது. அத்வைதம் படித்த பிராமணர்கள் நிறைந்த அந்த அகதிகளில் அவர்கள் தங்களுடைய சூனியமான மந்திரங்களை ஓதி அந்த கோவில் கட்டப்பட்ட காரணத்தினால் அந்த கோவிலின் மேலிருந்தே ராஜராஜசோழன் தற்கொலை செய்யும் அளவிற்கு அங்கே சூன்யம் நிறைந்திருப்பதாக, மர்மம் நிறைந்திருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ராஜராஜனுடைய கதையினுடைய வரலாறும் பெரியது, சுந்தரச்சோழனுடைய வரலாறும் பெரியது. குறிப்பாக நாம் இங்கே எழுத்துவின் விஷயம் என்ன சொன்னால், வரலாறு மறைத்த ஒரு விஷயம் என்ன சொன்னால், ராஜராஜசோழனுடைய அக்கா குந்தவி தேவி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹலீமா என்று பெயர் மாற்றம் சொன்னாள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் தன் பேரில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையுமே நத்தர்ஷா வலியுடைய தர்காவிற்கு ட்ரஸ்ட் செய்கின்றார்கள். ட்ரஸ்ட் செய்தனுடைய செம்பு செப்பேடானது இன்றும் கூட வக்போர்டில் பாதுகாப்பாக உள்ளது. ஆக அதில் குறிப்பாக திருச்சி, உறையூர் உள்ள அனைத்து கிராமங்களும், இன்னும் தென்னூர் மற்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வளாகமும், இன்னும் பிஹெச்எல், ஓஎஃப்டி போன்ற எச்ஏபிபி போன்ற ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் எல்லாம் குந்தவி தேவியினுடைய சொத்துக்கள் வழியாக வக்போர்டுக்கு வந்த சொத்துக்கள் ஆகும் என்பதையும் ஒரு வரலாறு நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த தாய் ஹலீமா பேபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக தெளிவான ஆதாரங்களாக இருக்கிறது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரக்கத்து.